காஷ்மீர்ல 370வது அரசியல் சட்ட திருத்த நீக்கத்தை பற்றியும் அந்த மாநிலத்தை மூன்றாக பிரித்து சிறு சிறு துண்டுகளாக்கியதை பற்றியும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது வந்து மோடி ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு செயல், ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அரியலூரில் ரயில் கவிழ்ந்ததற்காக ரயில்வே அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இவ்வளவு பெரிய தாக்குதலை கொடுத்தோ பாரதிய ஜனதா வாய் திறக்கவில்லை. காரணம், அவர்கள் சர்வாதிகாரிகள், எல்லா அமைப்புகளையும் அழித்து வருகிறார்கள்.